ஜபம் ஸ்தோத்திரம் எசப்பா ஸ்தோத்திரம் இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். கடந்த நாட்கள் மாதங்கள் வரை கண்மணி போல பாதுகாத்தீர். நன்றி சுவாமி. கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத பிடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். ஆரோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்ந்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். ஆரோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்ந்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதித்திடும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை
என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீத்திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நாம் இப்பொழுது பார்க்க போகிற செய்தி, சீக்கிரத்தில் நுழையப் போகும் ஒரு குறையும் இல்லாத கானான் தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். பல நேரங்களில் நாம் யோசித்து இருப்போம், நம்முடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமாக போய்கொண்டு இருக்கிறது, ஏன் இவ்வளவு வனாந்தரமான பாதைகளில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று. அதற்கு காரணம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது, தேவன் நம்மை கானான் தேசத்திற்குள் கொண்டு போகும் முன் சோதித்து பார்ப்பார், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ள விரும்புவார். இந்த வனாந்தரமான பாதைகளில் நாம் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நாம் கீழ்ப்படிவோமா இல்லையா என்பதை அவர் சோதித்து அறிகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல நம்முடைய தேவன் நம்மை சிட்சிக்கிறார், நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த கானான் தேசம் என்பது ஒரு குறைவும் இல்லாத தேசம். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். அதுவே கானான் தேசத்தை குறிக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கப் போகும்போது, அந்த கானானை நாம் அடையும் பொழுது, நாம் இதுவரை ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் அந்த இடத்திலேயே பதிலை வைத்திருக்கிறார். மிக திரளான ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யவான்கள், வீடுகள், செல்வங்கள், சமாதானம், சந்தோஷம், இப்படி எல்லாம் ஆசீர்வாதங்களும் நிறைந்ததான ஒரு இடம்தான் கானான் தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். அது கல்லுக்குள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுப்பதற்கு தக்க மலைகளுமான தேசம். எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இடத்துக்குள் நாம் நுழையும் போது, அநேக நேரங்களில் நாம் தேவனை மறக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து விடுவோம். ஏனென்றால் பொதுவாகவே ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நாம் அதிகமாக தேவனை தேடக்கூடியவர்களாக இருப்போம். அதே நம்முடைய சூழ்நிலை சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாம் அந்த பொருட்களில், அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்துவோமே தவிர, அந்த ஆசீர்வாதத்தை தந்த தேவனை அதிக நேரத்தில் மறந்து விடுவோம். ஆகையால் நீ புசித்து திருப்தியாய் இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவோம். உபாகமம் 8:10. எனவே தேவன் இந்த நேரத்தில் நமக்கு அந்த செழிப்பான கானான் தேசத்தை கொடுக்கும் முன்பாக தேவன் நமக்கு ஒரு பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். நாம் கானானுக்குள் நுழையப் போகிறோம். ஏனென்றால் தேவன் இந்த ஆண்டு நமக்கு பெருக்கத்தின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார். அந்த கானான் தேசத்தை நீ சுதந்திரிக்கப் போகும் பொழுது நான் கூறிய இந்த கட்டளைகளை மறக்கக்கூடாது என்று தேவன் திட்டமும் தெளிவுமாக கூறியிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு என்று ஒரு சொந்த வீட்டை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு சொந்த தொழிலை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, அல்லது ஒரு குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு எதிர்காலத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எல்லாமே அந்த கானான் தேசத்திற்குள் நுழையும் பொழுது
அந்த இடத்துக்கு நாம் போகும்போது இதுவே எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது ஒன்றே ஒன்று. ஆதியில் அவர் இடத்தில் வைத்திருந்த அதே அன்பு கடைசி வரை, நாம் பரலோகத்திற்கு போகும் வரை அந்த அன்பு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். எச்சரிக்கை என்பது நாம் கவனிக்க வேண்டிய மிக பெரிய வார்த்தையாகும். அதாவது தேவன் அந்த இடத்தில் சாதாரணமாக என்னை மறவாதே என்று தேவன் சொல்லாமல் என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இடத்தில் தான் அநேகர் தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த இடத்தில் அநேகர் விழுந்தும் போயிருக்கிறார்கள், தேவனை மறந்தும் போயிருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை ஒரு அரியணையை பெற்ற பிறகு தேவனை மறந்தவர்கள் அநேகர். ஆதலால் தேவன் அழுத்தம் திருத்தமாக நீ என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். நாம் அந்த கானான் தேசத்திற்குள் உள்ளே போகும் போதே தேவன் தம்முடைய இருதயத்தில் இதை பதிக்க விரும்புகிறார். அடுத்ததாக நாம் அந்த கானான் தேசத்திற்குள் நுழைந்த பின்பு கர்த்தர் நமக்கு தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அவருடைய மகிமையை பாட வேண்டும். எப்படியோ இந்த நன்மை இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அவருக்கு துதி செலுத்த வேண்டும். இதை எல்லாம் நாம் இப்பொழுதே நம்முடைய மனதில் ஒரு தீர்மானமாக பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் அந்த ஒரு நன்றியுள்ள இருதயத்தை பார்க்க விரும்புகிறார். அடுத்ததாக நாம் பார்த்தால் என்னுடைய ஞானம் சாமர்த்தியமும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாமல் கர்த்தரே எனக்கு தந்தார் என்று அவருடைய நாமத்தை மட்டுமே நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். அந்த ஐஸ்வர்யத்தை நாம் ஒருவேளை சம்பாதித்தாலும் அதை சம்பாதிக்க பலன் கொடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். எனவே அவருக்கு நாம் எல்லா துதி கணம் மகிமையை செலுத்த வேண்டும். அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்ற பின்பு நாம் அந்த கானான் தேசத்துக்கு நுழைந்த பின்பு என்னுடைய அறிவினால்தான் நான் இவ்வளவு பெரிய நிலைமைக்குள் வந்திருக்கிறேன், என்னுடைய உழைப்பினால்தான் இவ்வளவு எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்று நம்முடைய இருதயத்தில் கூட நாம் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். பெருமைப்படுவது, பெருமையாக பேசுவது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாகும். எனவே நாம் அந்த கானான் தேசத்திற்கும் நுழைந்த பின்பு என்னுடைய திறமையினால்தான் இதை சாதித்தேன் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கானான் தேசத்தில் சர்வ சாதாரணமாக நுழைய முடியாது. நம்முடைய கர்த்தராகிய தேவன் தாமே நமக்கு முன் சென்று நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி நமக்காக யுத்தம் பண்ணி அவரே நம்மை அதே தேசத்திற்குள் கொண்டு செல்ல போகிறார். எனவே நாம் உள்ளே நுழைந்த பின் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது என்னுடைய பலத்தினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால், என்னுடைய ஞானத்தினால்தான் சம்பாதித்தேன், எல்லாம் செய்தேன் என்று நம்முடைய நினைவில் கூட நாம் நினைக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, நன்றியோடு இருக்கும் பொழுது நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். கர்த்தர் நம் எல்லாவற்றிற்கும் ஆதரவாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளச் செய்வார். சங்கீதம் 37:4. கர்த்தர் சோதோம் குமாராவை அழித்ததையும் ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்துவின் குடும்பம் பின்னிட்டு திரும்பி பார்த்ததால் லோத்துவின் மனைவி உப்பு தூணானாள் என்பதையும் பார்க்கப் போகிறோம். ஆதியாகமம் 18:23.
அப்பொழுது ஆபிரகாம், சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து உங்களை தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பயரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் இரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டவரே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 50 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 50 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடே பேசி, 40 நீதிமான்களை அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நாம் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் மனைவி தனக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் சொந்த தேசத்தை விட்டு கானானை நோக்கி பிரயாணப்பட்டால், தம்முடைய சகோதரனாகிய மனைவியின் லோத்தும் மகனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமோடு சேர்ந்து பயணம் சென்றார். அவர்கள் கானானை நோக்கி சென்றார்கள். சில வருடங்களிலே ஆபிரகாம் மற்றும் லோத்துவின் மந்தை பெருகிற்று. இவர்களும் அநேக வேலைக்காரர்களும் மிகுந்த செல்வமும் பெருகிற்று. அவர்கள் பெத்தேலின் தென்புறத்தில் குடியிருந்தார்கள். இரண்டு பேருக்கும் ஆஸ்திகள் மிகுதியாய் இருந்தபடியால் அவர் இருவரும் குடியிருந்த வீட்டில் சேர்ந்து வாழ்ந்தனர். இதனால் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பவர்கள் லோத்துவின் மந்தை மேய்ப்பவருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இவர்களுக்குள் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வந்தன. ஆனாலும் ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிய மனம் இல்லை. ஏனென்றால் இருவரும் தன் தேசத்தை விட்டு கர்த்தரின் வார்த்தையின்படி கானானில் குடியேறினார்கள். ஆனால் தொடர்ந்து பிரச்சனை என்பதால் இருவரும் சமாதானத்தோடு பிரிந்துவிட எண்ணினார்கள். ஆனால் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் சண்டை வாக்குவாதம் வேண்டாம், நாம் பிரிந்து போகலாம். உனக்கு பிடித்த இடத்தில் நீ போ. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். யோர்தான் நதியின் கரையோரத்தில் நிலப்பரப்பு ரொம்ப செழிப்பாய் இருந்தது. செழிப்பாயிருந்ததை அறிந்த அந்த இடத்தை தேர்ந்து எடுத்தார். அவர் தேர்ந்து எடுத்த இடம்தான் சோதோம். சோதோமுக்கு மிக அருகில் உள்ள பட்டணம் குமாரா. இந்த சோதோம் மற்றும் குமாராவில் வாழ்ந்து வந்த ஜனங்கள் ரொம்ப பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு மிகவும் மகா பாவிகள். தகாத பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு தங்களை கெடுத்து கொண்டனர். ஆனால் ஆபிரகாம் கானானிலே குடியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி எபிரோனில் குடியிருந்தார். ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து 5 ஆண்டுகளுக்கு பின் சோதோம் மற்றும் குமாராவின் பாவங்கள் மிகுதியானதால் அதை அழிக்கும்படி கர்த்தர் எண்ணினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசலில் நிற்கும் பொழுது 3 மனிதர்கள் வருவதை பார்க்கிறார். ஓடிப்போய் அவர்களை வரவேற்று உபசரித்தார். பின்பு அவர்கள் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, இன்னும் ஒரு வருடத்தில் சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கப் போகிற செய்தியை அறிவித்தாள். பின்புதான் ஆபிரகாமுக்கு புரிந்தது, வந்திருந்தவர்கள் கர்த்தரும் 2 தேவ தூதர்களும், மேலும் அவர்கள் சோதோம் குமராவை அழிக்கத்தான் வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். அதனால் இந்த விஷயத்தை மறைக்க வேண்டாம் என்று முடிவு பண்ணி 2 தூதர்களும்
சோதம் குமாராவை நோக்கி போனார்கள். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரோடு நின்று கொண்டு இருந்தார். சோதோமில் தன்னுடைய சகோதரன் மகன் லோத்து அவனது குடும்பமும் இருக்கிறது. ஆபிரகாம் அதிக கவலைப்பட்டு கர்த்தரை நோக்கி வேண்டினான். ஆபிரகாம் கர்த்தரிடம் வந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருக்கிறார்கள். அந்த 5 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்கள், அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை முழுவதும் ரட்சிப்பேன் என்றார். மறுபடியும் ஆபிரகாம் தயங்கி தயங்கி கர்த்தரிடத்தில், ஒருவேளை 50 நீதிமானுக்கு 5 பேர் குறைந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ என்றார். அதற்கு கர்த்தர், 45 நீதிமான்கள் கண்டால் அழிப்பதில்லை என்றார். அப்படியும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஒருவேளை 30 நீதிமான் கண்டால் அதை அழிப்பீரோ என்றார். 30 நீதிமானை கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். பிறகும் ஆபிரகாமுக்கு தயக்கம், ஒருவேளை சோதோமில் 30 நீதிமான்கள் இல்லாமல் இருந்தால் சகோதரன் மகனாகிய லோத்தும் அவன் குடும்பமும் மடிய வேண்டி இருக்குமே என்று மறுபடியும் ஆண்டவரோடு பேசினான். ஆண்டவரே, ஒருவேளை 20 நீதிமான்கள் காணப்பட்டாலும் என்றார். அதற்கு கர்த்தர், 20 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இன்னும் ஆபிரகாமுக்கு திருப்தி இல்லை. நீதிமான்கள் 10 பேர் இருந்தால் என்ன செய்வது? மறுபடியும் கர்த்தரிடத்தில் வந்து, உமக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு முறை மாத்திரம் கேட்கிறேன். ஒருவேளை 10 நீதிமான்கள் காணப்பட்டால் அவர்களை நீர் அழிப்பீரோ என்றார். அதற்கு கர்த்தர், சோதோமில் 10 நீதிமான்கள் காணப்பட்டாலும் அதை நான் அழிப்பதில்லை என்றார். ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை. ஒருவேளை சோதோம் குமரா பட்டணங்களில் 10 நீதிமான்களாவது இருப்பார்கள், தன்னுடைய சகோதரனுடைய குடும்பமும் பிழைத்து கொள்ளும் என்று நம்பினார். இப்போ அந்த 2 தூதர்களும் சோதோமுக்கு வந்துவிட்டார்கள். வாசலில் இருந்து பார்த்த லோத்து ஓடிப்போய் அவர்களை வரவேற்று, என்னுடைய வீட்டிற்கு வாங்க, தங்கிவிட்டு நாளைக்கு கிளம்புங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இல்லை, நாங்கள் வீதியிலே தங்கிக் கொள்கிறோம் என்றார்கள். அதற்கு லோத்து சம்மதிக்காமல் அவர்களை வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணினார். அந்த வீட்டில் லோத்து, அவன் மனைவி மற்றும் 2 மகள்களும் இருந்தார்கள். மகள்களுக்கு திருமணம் ஆகவில்லை. திருமணம் நிச்சயம் பண்ணி வைத்திருந்தது. வந்திருக்கிறவர்கள் 2 பேரும் தேவதூதர் என்று லோத்து தெரியாது. விருந்தினர்களை வரவேற்கும் நல்ல எண்ணம் ஆபிரகாமை போல் எண்ணம் இருந்தது. ஆனால் தேவதூதர்களை உபசரிக்கும் வாய்ப்பு லோத்துவுக்கும் கிடைத்தது. லோத்தும் அவன் குடும்பமும் தூங்கலாம் என்கிற போது ஒரு அதிர்ச்சி. ஆனால் ஊரில் உள்ள எல்லா மனிதர்களும் பிரச்சனை பண்ணினார்கள். லோத்தை கூப்பிட்டு, உன் வீட்டில் தங்க வைத்தது யாரு? வெளியே கொண்டு வா, நாங்கள் பார்க்க வேண்டும் என்றார்கள். அந்த ஊர் ஜனங்களை பற்றி லோத்துவுக்கு தெரியும். 2 விருந்தினரையும் தகாத விதமாய் நடத்தும்படிதான் அவர்களை கூப்பிடுகிறார்கள் என்று தெரிந்து அவர்களை எதிர்த்து மேலும் அவர்களிடம் கெஞ்சினார். என் குடும்பத்தை என்னனாலும் பண்ணுங்க, வந்திருக்கிற என்னுடைய விருந்தினர்களை அவர்களை எதுவும் பண்ணாதீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் லோத்தை நோக்கி, பரதேசியா, எங்கள் ஊருக்கு வந்த நீ எங்களை தடுக்கிறாயா என்று கேட்டு அவனை தாக்க வந்தார்கள். உடனே அந்த தூதர்கள் கையை நீட்டி லோத்தை வீட்டுக்குள் அழைத்து கதவை பூட்டினார்கள். மேலும் வாசலில் நின்றவர்கள் கண்களை குருடாக்கினார்கள். பெரிய குழப்பம் உண்டாயிற்று. இப்பொழுதுதான் தங்கள் தேவ தூதர்கள் என்று சோதோம் குமாராவை அழிக்கும்படியாய் கர்த்தர் தங்களை அனுப்பினார் என்று லோத்துவிடம் வெளிப்படுத்தினார்கள். 19 அதிகாரம் 19 வசனத்தில் இருந்து,
உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போக தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்து கொள். நீ அங்கே போய் சேரு மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்பொழுது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து ஊப்புத்தோன் ஆனாள். மேலும் லோத்துவிடம், உனக்கு வேண்டியவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களை சேர்த்து கொண்டு ஊரை விட்டு வெளியே அனுப்பு என்று சொன்னார். லோத்து உடனே வெளியே போய் தன் மகள்களை திருமணம் செய்ய போகிற தன் மருமகனோடு பேசி, இந்த இடம் அழியப் போகுது, உடனே ஊரை விட்டு போகிவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அவர் சொன்னதை நம்பவில்லை. பொழுது விடிந்து அதிகாலையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, இந்த பட்டணம் அழியும் பொழுது நீ சாகாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் நீ உன் வீட்டில் உள்ளவர்களை கூட்டி கொண்டு ஓடி போய்விடு என்று சொன்னார்கள். ஆனாலும் லோத்து வீட்டார் தயங்கி தயங்கி இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் லோத்துவின் மேல் வைத்த இரக்கத்தினால் தூதர்கள் நாலு பேரோடே கையை பிடித்து இழுத்து ஊருக்கு வெளியே அவர்களை கொண்டு வந்து விட்டார்கள். பின்பு லோத்தை நோக்கி, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு போ என்றார். ஆனால் லோத்து வேண்டுதல் பண்ணி, என்னால் இந்த மலையில் ஏற முடியாது, பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு போகட்டுமா என்று கேட்டார். அதற்கு தூதர்களும் சம்மதித்து அந்த ஊருக்கு போகச் சொன்னார்கள். அந்த ஊரின் பெயர் சோபார். எல்லாரும் ஊரை நோக்கி ஓடி வந்தார்கள். உடனே கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் நெருப்பையும் மலை போல் கொட்டினார். சோதோம் மற்றும் குமாராவில் இருந்து எல்லா மனுஷர்களும் விலங்குகளும் மற்றும் பயிர்களும் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. இவர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். சத்தம் பயங்கரமாக இருந்தது. அந்த நேரம் ஒரு அசம்பாவிதம். லோத்துவின் மனைவி சத்தத்தை கேட்டு பின்னாக திரும்பி பார்த்தாள். அந்த வினாடியே லோத்துவின் மனைவி உப்புத்தூண் ஆனாள். கர்த்தர் அந்த அளவிற்கு ஆபிரகாம் லோத்தின் மீது இரக்கப்பட்டு குடும்பத்தை மற்றும் காப்பாற்றினார். இவ்வளவு வாய்ப்பு கொடுத்த போதும் கர்த்தர் வாக்குத்தத்தை கீழ்ப்படியாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்ததால் உப்புத்தூணாக மாறினான். இதனால் லோத்துவின் வம்சமே மிகுந்த சாபத்தை பெற வேண்டியதாய் இருந்தது. உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியாக வாழ்வினை அடையும். உங்களை சுற்றி இருள் இருந்தாலும் பேரொளியாகிய இயேசு உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் சமாதானத்தினால் நிரப்புவார். தேவ பிரசனம் உங்கள் மீது இறங்கும் பொழுது சகல விதமான சாபங்களும் உங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.